ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட், அதான் மோட்டிச்சூர் லட்டு. இதை மோதி லட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பூந்தி கரண்டியை வச்சு பூந்தி செஞ்சு செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சிட்டேன். ஒரு 3 ஹார்ஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் போட்டிருக்கேன். அப்ராக்சிமேட்டாக 200 கிராம்ஸ் இருக்கும். ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி தண்ணி இல்லாமல் எடுக்கலான்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே டம்ளரில் சர்க்கரை ஃபுல்லாக 200 கிராம் சர்க்கரை, முந்திரி திராட்சை, 4 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நெய், எண்ணெய். நெக்ஸ்ட் கேசரி பவுடர். இந்த லட்டு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த கலர் பவுடர் தேவை. நான் சொன்னேன் இல்லையா, கடலைப்பருப்பை எப்படி தண்ணி இல்லாமல் எடுக்கலான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு கிளாத் மேலே போட்டு இந்த மாதிரி விரித்து ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் அந்த துணி அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ தண்ணி இல்லாமல் இருக்கிறத மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், தண்ணியே இல்லை. நீங்கள் மிக்சியில் போடும்போதும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் அரைக்கணும். அப்போ தான் நமக்கு பூந்தி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு மாவு, அதை குட்டி குட்டி பக்கோடா சைஸில் எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்கணும். நம்ம பக்கோடா போடுற மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அடுப்பில் வச்சிடவே கூடாது. ஒரே ஒரு நிமிஷம்தான் கணக்கு. அந்த 1 மினிட்டில் போட்டுட்டு லைட்டாக அது மேலே வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்துடணும். இந்த கலரில் தான் இருக்கணும், கண்டிப்பாக ப்ரௌன் கலரில் ஆகிடவே கூடாது. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன், எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கணும். நீங்கள் அமுக்கி பார்த்தாலும் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும், முருகலாக ஆயிராது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 200 கிராம் சர்க்கரை, அதை போடுறோம். எவ்வளோ பருப்பு எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ சர்க்கரை போடுங்க, அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றி இப்போ நம்ம பாகு எடுக்கணும். நீங்கள் நெய்யிலே போட்டதுனால சர்க்கரை வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தெரியுது. நம்ம கேசரி பவுடர் போட்டதுக்கப்புறம் அது நமக்கு தெரியாது. இதை வந்து நம்ம நல்லா பாகு காய்ச்சணும். சில சர்க்கரையில் வந்து தூசி இருக்கும், அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லே வடிகட்டிட்டு அகெயின் நீங்கள் பாகு காய்ச்சினீங்கன்னா தூசி எடுத்துடலாம். இப்போது கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கம்பி பதத்துக்கு வரணும், அதுதான் இதோட கரெக்டான பதம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா. நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே லைட்டாக அது வந்து கெட்டிப்படும். ஈஸியாக கிண்டிகிட்ருக்கும் போது நம்ம கொதித்ததுக்கப்புறம் அது ஜெல் மாதிரி ஆகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ இது ஒரு சைடில் நல்ல சிம்மில் அடுப்பில் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போடுறோம்னா, நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பக்கோடா மாதிரி, அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மட்டும்தான் பொடி பண்ணணும். பாருங்கள், குட்டி குட்டியாக சின்ன 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 பூந்தி சைஸில் இருக்கணும். கண்டிப்பாக ரொம்ப பொடி பண்ணிடாதீங்க. இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு கை வச்சு காமிக்கிறேன், அதுதான் கரெக்டான பதம். இப்படி கை வச்சுட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது லைட்டாக ஒரே ஒரு கம்பி மாதிரி வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்க்கரை பாகில் போட்டு கிண்ண கொஞ்சம் நேரத்துலையே அது இந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சிடக்கூடாது. முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த பவுடர் வந்து சர்க்கரையை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிற வரைக்கும் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சுருந்தா போதும். ரொம்ப கெட்டியாகணும் அப்படின்னு நினச்சிட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா முறுகிரும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் லைட்டாக பாகு வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருந்துக்கிற ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடுங்க. இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும்தான் ஆற வைக்கணும். லைட்டாக சூடு போனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும், இல்லைனா ரொம்ப கெட்டியாகிடும். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க.
நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக பிடிங்க. முக்கியமாக ஃபேன் கீழே வச்சு லட்டு பிடிக்காதீங்க, சீக்கிரமாக நம்மளோட அந்த பூந்தி மிக்சர் ஆறி போயிடும். ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கையிலேயே நம்ம லட்டை பிடிச்சி வச்சிடணும், இல்லைனா அந்த மாவு ரொம்ப இறுகி போயிடும். நான் மீடியம் சைஸில் தான் லட்டு பிடிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நல்லா பெரிய லட்டாக கூட பிடிச்சிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இப்போ நான் எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் மிஸ் ஆகலாம், பட் செகண்ட் டைம் கரெக்டாக வந்துடும். நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஹாப்பினஸ் இஸ் ஹோம் மேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.